ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி டிகிரிஸ் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுருந்தா வந்து அப்ளை பண்ணலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 9000 அதிகமான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 8. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல ரெகுலரா வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிபிகேஷனோட என்டையர் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா RRB வந்திருக்கு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் Grade 1 சிக்னல் அண்ட் தென் டெக்னீஷியன் Grade 3, இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அண்ட் தென் சேலரி எவ்வளோன்ற எல்லா வித டீட்டெயில்ஸும் கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் Grade 1 சிக்னல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1092 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் Grade 3 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8052 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9144 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எவ்வளோ அண்ட் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 833 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் Grade 1 சிக்னலில் 48 வேகன்சியும் Grade 3 வந்து பார்த்தீங்கன்னா 785 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த Grade 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸும் வந்திருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் Grade 1 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,200 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்னீஷியன் Grade 3 வந்து பார்த்தீங்கன்னா 19,900 வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான், இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் ஆட் ஆகும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் Grade 1 போஸ்ட்டுக்கு 18 36 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். Grade 3 போஸ்ட்டுக்கு 18 33 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனே வந்து இருக்கு. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் Grade 1 சிக்னல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BSc இன் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இதை நீங்கள் சப்ஸ்ட்ரீமாக கூட எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங்கில் எனி ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து படிச்சிருப்போம். அண்ட் தென் டெக்னீஷியன் Grade 3 லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் ரெலவன்ட் ட்ரேடில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா CBT-க்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து செக் பண்ணிட்டு ப்ராப்பராக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC/ST எக்ஸரிஸ்மென்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ரிமைனிங் கேட்டகரி சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமாக. ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் SC/ST எக்ஸரிஸ்மென்ட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபீஸுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஃபண்ட் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்போ தான் ஒன்ஸ் நம்ம ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபீஸை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம March 9 அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 8. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா April 9
ரிசல்ட் வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் செகண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை.